வீதியை பேசுகிறேன். அப்புறம் எதாச்சும் பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். அதில் நம்ம வந்து எஸ்டர்டே நம்ம வந்து துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். எல்லா மாணவர்களும் என்ன பண்ணாங்களாம், இதை வியப்புடன் பார்த்தாங்க. பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் வெற்றியினை தூக்கி பார்த்தனர். உடனே திரும்பி எல்லாம் தயக்கம் விலகி உடனே எல்லாம் ஓடி சென்று அவங்களும் பெட்டியை தூக்கி பார்த்தனாராம். பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது, பெட்டி தூக்குறதுக்கு சுலபமாக இருந்துச்சான். மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் தான் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர். எல்லாம் மாணவர்களும் ஓடி சென்று பெட்டி பெருசாக இருந்ததுனால நாங்கள் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார். அதுக்கு வந்து ஆசிரியர் வந்து அது காகிதத்தால் செஞ்ச பெட்டி அப்படின்னு ஆசிரியர் விளக்கினார் மாணவர்கள்ட்ட. மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார். நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை, தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். எனவே அன்பு குழந்தைகளே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி, துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வெற்றினதில்லை. கீட்ஸ் இதை வந்து உங்களுக்கு இன்னொரு படித்து காமிக்கிறேன். பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர். பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது, மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர். அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் அறிவுறுத்தினார். நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை, தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். எனவே அன்பு குழந்தைகளை, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி, துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. கிட்ஸ் இன்னைக்கு வந்து இது போதும். இதோடைய கண்டினியூவை இன்னும் இதோடைய கொஞ்சம் கண்டினியூவை டுமாரோ பார்ப்போம். இன்றைக்கி வந்து இது போதும் கிட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.